ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில், நம்ம குட்டி கதை சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னல், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு யாரை பற்றியும் இல்லை, நம்மளோட கொலோனல் ஹார்ட்லேண்ட் சாண்டர்ஸ். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட கேஎஃப்சியோட ஃபவுண்டர் தான். ஸோ கேஎஃப்சியை ஃபவுண்ட் பண்ணவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்க வயது ஒரு தடையாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி விடாமுயற்சி இருந்தால் எந்த வயதுலையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு பல தோல்விகள் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் சாதிச்சு காட்டின ஒருத்தரோட ஸ்டோரி தான் இது. அதுதான் நம்ம கேஎஃப்சி ஃபவுண்டர். சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஐகார்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஐகார்ட்ஸையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நிறையா வீடியோஸ் பார்த்தின ஒரு ஐகார்ட்ஸ் தான். அதையும் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, டைரெக்டாக கதைக்குள்ளார போகலாம் வாங்க. ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1009 தடவை தோல்வியடைந்து கிட்டத்தட்ட 25 வருடம் உழைப்பால் கேஎஃப்சியை வந்து மாபெரும் நிறுவனமாக ஆக்கியிருக்கிறாருங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். முதல்ல இவர் 1890 அப்படின்ற ஒரு ஆண்டில் தான் பிறக்கிறாரு. ஸோ அவர் 5 இருக்கும்போது தந்தையை இழந்துட்டார். அப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா, தாயார் வந்து மறு திருமணம் அவர் 12 இருக்கும்போது செஞ்சுக்கிறாங்க. அதனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தனது மாமா வீட்டில் தான் வளர்கிறாரு. 15 பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து மிலிட்ரியில் போய் சேர்றாரு. மிலிட்ரியில் பார்த்திங்கன்னா, இவரோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா, கழுதையை வந்து பராமரிக்கிறதா தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்து விட்டுட்டு வந்துட்டார், மிலிட்ரியை விட்டுட்டு வந்துட்டார். இவரோட வாழ்க்கையில் முதல் பகுதி பார்த்திங்க அப்படின்னாலே, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கனாலே, முதல் ஆஃப், அதாவது 40 வரைக்குமே பார்த்திங்கன்னா, கடின கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு, கவலை மிகுந்த ஒரு இதுவாக தான் இருந்திருக்கு. வேலைகள் பல செஞ்சுருக்கிறாரு, ஆனால் சாதித்தது எதுவுமே கிடையாது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ 1890 பிறந்து கிட்டத்தட்ட 40 வரைக்கும் இவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் இருந்திருக்காருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போட்டை ஓட்டுறவராக இருந்திருக்கிறாரு, டயரு விற்கிறவராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரயில்வேஸில் வந்து நிலக்கரி இன்ஜின்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நிலக்கரியெல்லாம் அந்த கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபீட் பண்ணுற ஒரு பர்சனாக ஆப்ரேட்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருந்தப்போ, இவர் 40 இருக்கிறப்போ, இவர் வந்து ஷெல் லைஃப் அப்படின்ற ஒரு பெட்ரோலியம் நிறுவனத்தோட இணைஞ்சு அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அது கென்டக்கி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ அவர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ரெசிபி இவருக்கு தோணுது. அதுதான் பார்த்திங்கன்னா, ஃப்ரைட் சிக்கனில் ஒரு ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியே இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வந்து இன்றைக்கி கேஎஃப்சி அப்படின்ற ஒரு ரெசிபியாக நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம், என்ஜாயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெசிபியை வச்சு இவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ரெசிபியை எப்படியாவது காப்பிரைட்ஸ் வந்து வாங்கிட்டு, அடுத்தவங்களோட, அதாவது ரெஸ்டாரண்ட்டாக போயிட்டு டைப் பண்ணி நம்மளோட கேஎஃப்சி ரெசிபியை வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இவர் வந்து அந்த 40 அப்புறம் 2 இவரோட வேலை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, 2 மைதா மசாலா அப்புறம் சிக்கன்ஸை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக ஏறி ஏறி இறங்கி ஒரு ரெசிபி, இந்த காப்பிரைட்ஸை இது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட 1009 நிராகரிக்கப்பட்டு, கடைசியில் ஒரு நிறுவனம் வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. 1009 2 படுதோல்வி, அவருக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை ஒரு ரெசிபியில், கடைசியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு லைஃப்பில் ஒரு நிறுவனம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஓகேன்னு பண்ணி இது பண்ணுறாங்க. கேஎஃப்சி அந்த ரெஸ்டாரண்ட்டில் லான்ச் ஆகுது. பட் ஆனால் செம பெரிய ஹிட் ஆகுதுங்க. ஏன்னா அந்த ரெசிபி அவ்வளோ சுவையாக இருந்திருக்கு, எல்லோரும் டெலிஷியஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 9, அதாவது 40 2 கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சேர்த்ததுக்கப்புறம், 9 கஷ்டப்பட்டு 600 ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் 65 கேஎஃப்சின்றது மாபெரும் நிறுவனமாக உருமாறுச்சு அப்படின்றத
அவரோட வாழ்க்கை வரலாறு. ஸோ அதுக்கு முன்னதாக என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ போவோம், தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி பல பேருக்கு பல தோல்விகள் இருக்கும். பட் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடையாகவே இருக்காது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. 40 வயசில் கிடைச்ச ஐடியாவை 25 வருஷம் கடின உழைப்பால் இவர் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் நிறுவனமாக ஆக்கியிருக்கிறாரு நம்ம KFC ஃபவுண்டர். கிட்டத்தட்ட 1009 நிறுவனம், 1009 ரெஸ்டாரண்ட் இவரை தூக்கி தூக்கி எரிஞ்சு கேவலப்படுத்தினாலும் 1010 முறை இவர் வந்து வெற்றி கண்டிருக்காரு. ஸோ இவரோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 75 வயதில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட $2 million இவரோட KFC-யை வந்து விற்றுறாரு. விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், கிட்டத்தட்ட 1980 வந்து இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறம் KFC வந்து இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 20,000 பிரான்ச்சஸ் கிட்ட இருக்கிறதா KFC வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கதையை தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே நேரத்தில் ஹாஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து இவரை வந்து இவரோட வாழ்க்கை வரலாறை சேகரித்து இவர் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கிறாரு இந்த KFC-க்காக அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணதில், 2.5 lakh மைல் வந்து இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு KFC-யை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் லான்ச் பண்ணுறதுக்காகவும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. 2.5 lakh மைல் அப்படின்னா கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,02,333 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு மனிதன் வந்து கிட்டத்தட்ட 25 வருடத்தில் அவர் வந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கி அவரோட ஹார்ட் ஒர்க்னால KFC-யை நம்ம இந்தியாவிலேருந்தும் சரி உலக நாடுகள் எல்லார்கிட்டேயும் KFC-யை அறிமுகப்படுத்தின ஒரு மனிதனோட கதை தான் இது. ஸோ இதிலேருந்து நம்ம விடாமுயற்சியும் வயதை இதெல்லாம் பார்க்காம விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தாலும் இருந்து நிராகரிக்கப்பட்டாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒருத்தரோட கதை தான் இது. இந்த மாதிரி நிறைய கதை வந்து நம்மளோட சேனலில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் ஆஃப் சக்ஸஸர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வரணும், இல்லை யாரை பற்றின ஸ்டோரியாவது போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்டேருந்து விடைபிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம்.